Baby, this is do or die. Feel it in my veins tonight. Emotional suicide. You know it's a knife for eye. I didn't wanna walk, didn't wanna walk the plank. No, but then Mariona, the Mariona, it came like the thunder. So guys, yes, stumble tip in our day. It's Duke 200 Bs6 2022 version. I am doing this. Now what? Number Duke is 200 Bs4 running there. That is my motor. Bs6 on the. Now what? Vandi samo smooth are ya. In the traffic, let me number the vandi get chipper. Siri, vanda ma. Inge photo shoot onna. Siri, abde why don't we do a vlog? அப்படின்ட்டு தான் வந்து இந்த வண்டியை வச்சு ஒரு வீடியோவை போடலான்னு. வண்டி இனிஷியல்லாம் அப்படியே தான் இருக்குது, நல்லா இருக்கியா? அந்த கேடிஎம்மோட இன்ஜின் இன்ஜின் தான்ப்பா, இந்த பஞ்சு பக்காவாக ஃபீல் ஆகுது. இதனால நம்ம என்னென்ன ஏமாலாம் வச்சுருந்தாலும், பட் இதில் இருக்க அந்த பஞ்சு வேற மாதிரி. கேடிஎம்கே உரிய பஞ்சஸ். அந்த பவரு வண்டி ஒரு த்ராட்டில் ரெஸ்பான்ஸ் வரீங்க, அதான் சறுக்குன்னு போகுது வண்டி. நைஸ் 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 வண்டி. ஆனால் வந்து இதில் எனக்கு தெரிஞ்சு வந்து லைட்டை வந்து இது கொடுத்துருக்கலாம்யா, எல்இடி கொடுத்துருக்கலாம். எதுக்கு வந்து ஹாலஜன் கொடுத்தாங்கன்னு தெரியல, நல்லாவே இல்லை. எனக்கு பிடிக்காத ஒன்று ஹாலஜன் தான். எதுக்கு ஹாலஜன் கொடுத்தாங்கன்னே தெரில. ஹைட்டை வந்து ஆனால் இந்த வண்டி என் வண்டியோட கொஞ்சம் ஹைட்டாக இருக்க மாதிரி ஃபீல் ஆகுது எனக்கு. என் வண்டி ஹைட்டாக இருக்க மாதிரி லைட்டாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன், கரெக்டாக என்னால் கெஸ் பண்ண முடியல. பா பிரேக் பார்த்தீங்களே இப்போ, ஓகே குட். எல்லாமே நம்ம வந்து எப்பயுமே எல்லா வண்டிலையுமே இருக்கிறது தான், அந்தந்த வண்டியில் அந்தந்த வண்டிக்கு ஏற்ற மாதிரி இருக்கும். பட்டு இன்னும் ஒன்று சொல்லணும்னா, பட்டு எப்படி சொல்கிறது, ஐ ஆம் இன் லவ் வித் கேடிஎம் கேஸ். ஏன்னா வந்து நம்மளுக்கு ரொம்ப பிடிச்ச வண்டி. என்னோடய எக்ஸ் க்ரஷ் பார்த்திங்கன்னா வந்து RC 200. நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும், தெரிஞ்சிருக்கும் இல்லை, கண்டிப்பாக வந்து மோஸ்ட் ஆஃப் த பேர் தெரிஞ்சிருக்கும். என்னோடய க்ரஷ்ஷான பைக் வந்து RC 200. அது இல்லாததுனால தான் வந்து இப்போ நம்ம ஜூனியர். பட் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஜூனியர் தான், நம்ம பையன் பக்காவாக இருக்கான். அது இருந்தால் அதில் என்னென்ன டிஃபிகல்ட்டிஸ் இருந்திருக்கும்னு வந்து எடுத்துக்கப்போ தான் தெரிஞ்சிருக்கும். இதில் வந்து நான் பட்டு நம்மளுக்கு தெரியல. சரி, நான் இப்போ வந்து கேடிஎம்லேருந்து வந்து எம்டியை பற்றி பேசிகிட்டு இருக்கேன்னு தெரியல. இந்த வண்டி அது மாதிரி ஐட்டு தயா, எவனோட ஐட்டியா இந்த வண்டி. டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் வண்டியை மாற்றி ஓட்டும் போது இதெல்லாம் நடக்கிறது சகஜம்தான். உடனே வந்து வண்டியை ஓட்ட தெரில, வந்துட்டான் வீடியோ போட அப்படின்னு சொன்னீங்க. இட் ஹேப்பன்ஸ்யா, இட் ஹேப்பன்ஸ். எல்லோரும் நடக்கும்ல, இன்னும் நடக்காத என்ன, அதெல்லாம் நடக்கிற விஷயம் தான். கேப்ஸ்லாம் போன விட்டு தூக்கலாம் இந்த வண்டியை. சிட்டி சிட்டிலலாம் அடி விளாட்லாங்க இந்த வண்டியில். ஹைவேஸ் கூட வந்து தெரிஞ்சு ஈஸியாக இதில் போடலாம்யா, டூரிங்லாம் நல்லா பண்ணலாம். ஏன்னா வந்து நல்லா ஒரு அளவுக்கு வந்து அப்ரேட் பொசிஷன் தான் இருக்கு, அப்ரேட் சொல்ல முடியாது, ஓரளவுக்கு நல்லதாக இருக்கு. ஓ ஓடு, ஓ ப்ரோ நைஸ்யா நைஸ்யா. இதுதான் வண்டின்றது பக்காவாக இருக்குல்ல. இந்த பிக்கப் தான் கைஸ் நம்ம வண்டியில் இருக்க மாட்டேன். ஏன் என்னோட வண்டியில் கம்பேர் பண்ணக்கூடாது நம்மள. இது வந்து 200 cc, அது 150 cc. பட் இருந்தாலும் வந்து ஐ எம் லவ் வித் திஸ் மேன். ரெஸ்பான்ஸ் தான் வேண்டு. நினச்சேன் என்னடா நம்ம கோப்ரோ ஆகுது கரெக்டாக ஒர்க் ஆகுதான்னு, இவ்வளோ ரெக்கார்ட் ஆகல, வேஸ்ட்டு. வேஸ்ட்டு
வின் பிளாஸ்ட் தெளிவாக ஃபீல் ஆகிறது இந்த வண்டியில். வின் பிளாஸ்ட் நல்லாவே ஃபீல் ஆகுதியா? நேக்கட் பைக்ஸில் இருக்க ஒரு பெரிய டிஸ்அட்வான்டேஜ் தான், நம்ம நேக்கட் பைக்கை குறை சொல்லக்கூடாது, அது ஒரு நேச்சரே தான். பட்டு எஸ் லிட்டரலி வின் பிளாஸ்ட் நல்லா ஃபீல் ஆகுது. ஆனால் வண்டியோட இன்ஜினியர்ஸ் ப்ரோ டேம் அப்படி இருக்கியா? என்னன்னு தெரியல, ரீசெண்ட் டைம்ஸில் வந்து எனக்கு ஒரே சூப்பர் பைக் காரிங்ஸாக இருக்குது கைஸ். அதுவும் அந்த டேட்டானா 615R மேலாம் ஒரு பயங்கரமான கிரேஸு, அது ரொம்ப நாளாகவே கிரேஸ் தான். பட்டு என்ன பண்ணுறது, ஒன்றும் பண்ண முடியாது. ஷிஃப்ட் லைட்டு பாரியா, ஏன் தெரியல எனக்கு மற்ற வண்டி ஓட்டும் போதெல்லாம் ஒரு மாதிரி எந்த ஓடிடுறேன். என் வண்டி ஃபஸ்ட் டைம் ஓட்டும் போது அப்படி தான் இருந்தேன். நல்ல புதுசாக மற்ற வண்டி ஓட்டும் போது எப்படி ஃபீல் ஆகும் போல இருக்கலாம், தப்பில்லை, நல்லா தானே இருக்குது, ஜாலியாக இருக்குது ஓட்டுறதுக்கு. எனக்கு சூப்பர் பைக் ஓட்டணும், எனக்கு சூப்பர் பைக் வேணும், யாரும் சூப்பர் பைக் இருந்தால் கொடுங்களேன், வீடியோ போட்டு தான். அண்ட் ஆஸ் யூஷுவல் எல்லாருக்குமே தெரியும் 6-speed டிரான்ஸ்மிஷன் அதெல்லாம் வந்து சொல்லி நான் இருக்க விரும்பலை. நம்ம எப்பவுமே ரிவ்யூ மாதிரி போட்டால் எப்படி என்னென்ன இருக்கும் எல்லாமே வந்து உங்களுக்கு தெரியும். ஏன்னா மோஸ்ட்டாக வந்து மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் ப்ராக்டிக்கலாக வந்து வீடியோ போடுவேன். ப்ராக்டிக்கல் மீன்ஸ் வண்டியில் என்ன இருக்கோ அதுதான், வண்டி ஓட்டது நல்லாயிருக்கா, இது இது இவ்வளோ இவ்வளோ, இது இது இப்படி இப்படி, அவ்வளோதான் நம்மளோட விலாகில் இருக்கும். இன்டெப்த் டீட்டெயில்டு ரிவ்யூ, டார்க்கு வந்து இவ்வளோ அது இது ப்ளா ப்ளா ப்ளா, நத்திங் நத்திங் லைக் தட். DUKE200 எடுக்கணும்னு ஆசைப்படுறியா, எடு. நீ ஒரு 5 அடிக்கு மேலே இருந்தனா எடு, தாராளமாக பிரச்சனை இல்லை. 5.5க்குள்ளே இருந்தால் கொஞ்சம் கஷ்டம் தான், ஏன்னா எனக்கு 2 கால்மேட்டில் இந்த வண்டியில் மேனேஜ் பண்ணுறது கொஞ்சம் வந்து டஃப்பாக ஃபீல் பண்ணுவீங்க. பட் போக பழகிடும், போகிற சேஃபர் சைடு 5 அடிக்கு மேலே இருக்கவங்க DUKE200 எடுத்து ஓட்டலாம்ப்பா. அதேமாரி நியூபீஸாக இருந்தீங்கன்னா DUKE200 வாங்காதீங்க, வாங்கலாம் தப்பு இல்லை, கொஞ்சம் ஆர்வ குழந்தை என்ன மாரி இருந்தீங்கன்னா வந்து பார்த்து ஓட்டுங்க அவ்வளோதான். ஏன்னா வந்து கொஞ்சம் டார்க்கி ஃபுல் மிஷின் இது, நான் வந்து நல்ல ரெஸ்பான்ஸ் இருக்கிற வண்டி, எந்த குறையும் இல்லைப்பா, குறைன்னு சொல்கிற மாதிரி இந்த வண்டியில் எதுவும் தெரிலப்பா, நல்லா இருக்குப்பா, ஜாலியாக ஓட்டுறது. செயின் கொஞ்சம் லூஸாக இருக்குது வண்டியில், இந்த பையன் வந்து மெயின்டைனே பண்ண மாட்டாங்க வண்டியை. ஓகே அவ்வளோதான், இந்த வீடியோ சும்மா அப்படியே போகிற போக்கில் எடுத்துகிட்டு போகலான்னு தான் பார்த்தேன். ஸோ அவ்வளோதான், டச் இட் ஃபார் டுடே, டாடா பாய் பாய் குட் பாய். ஐ நீட் பர்கர், பர்கர் வாங்கணும், பர்கர் போயிட்டு பர்கர் சாப்பிடணும் போலது. ஓகே பாய் கைஸ், டாடா, சி யூ, குட் பாய்.